தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன், செப்டம்பர் மாத ராசி பலனை விரிவாக டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 450,000 அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி செப்டம்பர் மாத ராசி பலன், கடந்த ஒரு 5.5 மாதமாக இந்த மேஷ ராசிக்கு செவ்வாய் உச்சமடைந்து வக்ரமடைந்து கேதுவோட இணைஞ்சு கன்ஜெக்ஷன், அதாவது மார்ஸ் அண்ட் கேது வந்து கன்ஜெக்ஷன், இதனால் நிறைய இயற்கை விளைவுகள், தனிப்பட்ட அந்த ராசிகள் அதாவது மேஷ ராசிக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய தொழில் வாழ்க்கை, அவங்களுடைய மன வாழ்க்கை, அவங்களுடைய பர்சனல் எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய முயற்சிகள் இதெல்லாம் வந்து தடப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டு இருந்த காலமெல்லாம் இப்போ நிறைவடையக்கூடிய நேரம் இந்த செப்டம்பர். ஏன்னா August 27 இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய ராசிநாதன் எப்பெல்லாம் வந்து முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு, அதாவது உச்சம் பெற்ற நிலையில் முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துதோ, அப்பெல்லாம் அந்த ராசிக்கு அவங்களுடைய எண்ணங்கள் முன்னேறி செல்லும், அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும், அவங்களுடைய கல்வி தகுதிகள் உயரும், இதெல்லாம் வந்து பலனாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது தனித்தனியாக பிரித்து பார்க்கும்பொழுது மேஷத்துக்கு கரியர் லைஃப் இந்த செப்டம்பரில் ஏதாவது பாசிட்டிவ் இருக்கானா, இது வரைக்கும் இருந்த தடங்கல்கள் விலகக்கூடிய ஒரு நேரம். இப்போ நீங்கள் ஒரு ஜாப் முயற்சி பண்ணுறீங்க, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்க்காக எஃபர்ட் போடுறீங்கன்னா பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு செப்டம்பர் மாதம் சாதகமாக இருக்கும். அதேமாதிரி மேஷராசிக்கு இது வரைக்கும் ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஒரு விபத்து நடந்திருக்கு, இல்லை ஒரு நோயில் இருக்குது, ஒரு கஷ்டங்கள் இருந்திருக்கு அப்படின்னா அது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த செப்டம்பர் மாதம். குரு அக்டோபர் மாதத்தில் பயிற்சி அடைய போகிறார், அதுக்கு முன்னதான மாதமான செப்டம்பரில் நிறைய பிளான்ஸ் வந்து உங்களுக்கு திட்டம் போட்டு நிறைவேற்றுறதுக்கு உங்கள் ஐடியாஸ் துண்டிக்கிட்டே இருக்கும். சனி இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து, செவ்வாயும் வக்ர நிவர்த்தி அடைந்து, சனியும் வக்ர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லக்கூடிய இந்த காலம் உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய அலுவலக வாழ்க்கை இதில் இருக்கக்கூடிய இடையூறுகள் பிரச்சனைகள்லாம் விலகி நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர். சரி, இப்போ நம்ம ஜாப்ல பார்த்துட்டோம். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மகரம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு வந்து 10வது வீடு. 10வது வீட்டில் அந்த செவ்வாய் உச்சம் பெற்ற ஒரு காலம், உங்களுடைய தொழில் முயற்சி, உங்களுடைய வேலை முயற்சி, உங்களுடைய இடம் மாற்ற முயற்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியுங்கிறது உறுதி. இப்போது மேஷத்துக்கு மற்ற ஆஸ்பெக்டில் என்னென்ன ஃபேவரபுளாக இருக்குன்னா, 2nd of September 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம், போன மாதம் ஃபுல்லாக நீச்சம் அடைஞ்சது சுக்கரன், ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை, எதிர்ப்பு, கணவன் மனைவி சண்டை இதெல்லாம் இருந்து விலகி இப்போ நல்லது ஒரு கூட்டணி, நல்லது ஒரு இணக்கம் அதெல்லாம் வந்து இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து சுக்கரனுடைய நகர்வு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. செகண்ட், மேரேஜுக்காக ப்ரப்போசலுக்காக ட்ரை பண்ணுறீங்க, மேரேஜ் பார்த்துட்ருக்கீங்க, வரன் பார்க்குறீங்கன்னா அந்த வரன்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி கைகூடி வரக்கூடிய நேரம் செப்டம்பர் மாதம். சுக்கரனுடைய பார்வை, ஒரு சுபருடைய பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழுறதுனால இந்த கல்யாண பேச்செல்லாம் நல்லபடியாக முடியும். உங்களுக்கு வருமானத்துக்கு அதிபதியான சுக்கரன், அந்த சுக்கரன் 7ஆம் இடத்துல மூலத்திரிகோணம், அதாவது ஆட்சி உச்சத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது மூலத்திரிகோணம், அந்த மூலத்திரிகோண அமைப்பு பெற்று உங்கள் ராசியே பார்வையிடுறதுனால இந்த மாதம் பணம் சம்பாதிக்க முயற்சி எடுக்கக்கூடிய அனைவருக்கும் பலன் பலிக்கும். ஷாப், உங்களுடைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க, ஓவர்சீஸ் மூலிமா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு மந்தாக இந்த செப்டம்பரில் தெரியுது. மேஷ ராசிக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கும், குருவும் சுக்கரனும் ஒன்றா இருந்து குருச்சுக்கர யோகம், அதாவது தேவகுரு அசுரகுரு இரண்டு கிரகங்களும் ஒன்றா இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுறதுனால உங்களுடைய முயற்சி, கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கும், கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும், பரீட்சை எக்ஸாம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும். புதன் இந்த ராசியில், அதாவது மேஷத்துக்கு புதன் ஒரு எதிர்மறையான பலனை கொடுக்குற கிரகமாக இருந்தாலும் அடிப்படையில் புதன் கல்வி காரகன். இப்போ கல்வி வித்யாவுக்கு வந்து புதன் ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்கிறதுனால அந்த புதனுடைய நகர்வு, அந்த புதனுடைய இடம் இதுவும் உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு பலனை கொடுக்கும். ஸோ மெர்க்குரி பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 17ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்திலையும் அதுக்கு பிறகு கண்ணியில் போகும்பொழுது, புதனும் அங்கே உச்சமடையும் போது 19ஆம் தேதிக்கு மேலே போட்டி பந்தயத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். சேமிப்பு இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கும், பூமி யோகம் அதிகரிக்கும், வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறதுக்குடான திட்டம் இருந்தால் திட்டங்கள் பலிக்கும். உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல பிராப்தம் ஏற்படுமானா, தேவகுரு அசுரகுரு ஒன்றா இருந்தாலும் கூட
அங்கே சுக்கரன் பலம் பெற்றிருந்தாலும் கூட இரண்டு சுவர்கள் ஒன்றாக சேர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுறதுனால உங்களுக்கு சந்தான விருத்தி புத்திர யோகம் இதையும் உண்டு செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஓவராலாக மேஷராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள், வேலை ரீதியாக அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கள் தடைகள், அவங்க எடுக்கக்கூடிய புது முயற்சி, அவங்களுடைய கல்வி ஸ்தானம், மேற்படிப்பு, வெளிநாடு யோகம், தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலை, பொருளாதார சிக்கல், குடும்ப வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள், திருமணத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சி, இது அனைத்தும் அவங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துக்குண்டான கிரகங்களுடைய நகர்வை வச்சு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு பொது பலன். உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட், அதாவது ஜாதகம் வந்து ஜன காலத்தில் உள்ள ஜாதகத்துடைய பலன் என்ன, யோக அவயோகங்கள் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை அக்யூரேட்டாக கணிச்சு உங்களுடைய லக்னத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தான் என்ன பலன் நடக்கும், என்ன பலன் நடக்காது, எந்த பலன் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி அடையுங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு உங்களுடைய நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching Headlines TV. It's bye from Shankar Narayan.